Hi, welcome to Archana's Creative Hub. In the video, la satin ribbon which a tick tick clip beautiful ready pannalam. Okay, adukaga rendu size of ribbons eduthiruken, onnu perusa and onnu chinnathu. Adha indha maadhiri fold panni square shape la cut panni eduthukuren. Idhe maadhiri 13 pieces venum rendu liyum. அந்த சின்ன pink color ribbon-ஐயும் இதே மாதிரி fold பண்ணி ஒரு 13 pieces cut பண்ணி எடுத்துக்கலாம். Okay, அதுல இருக்க சின்ன piece எடுத்து ஒரு lighter வச்சு ரெண்டு சைடும் burn பண்ணிக்கலாம். அதுல இருந்து அப்பதான் அந்த நூல் வெளிய வராம இருக்கும். அது triangle fold பண்ணி அத மறுபடியும் triangle back side fold பண்ணோம். இந்த மாதிரி double fold பண்ணதுக்கு அப்புறம் அதோட endல இருக்க ஒரே ஒரு முனைய மட்டும் அந்த tweezerஆல hold பண்ணிக்கணும் டைட்டா. அத உள்ள சுத்தி hold பண்ணிக்கணும். அந்த டைட்டா பிடிச்சிட்டு மறுபடியும் அந்த ட்வீசர்ல அதோட எண்ட்ல வச்சு பர்ன் பண்ணோம். அப்ப அது ஒட்டிடும், பிரிஞ்சு வராம இருக்கும். ஓகே, உள்ள இருக்க பெட்டல் இப்ப ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி ஃபுல்லா ரெடி பண்ணியாச்சு. இப்ப பெரிய பெட்டல் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த மாதிரி எண்ட் கட் பண்ணிட்டு ஸ்கொயர் ஷேப்ல இருக்கணும். அப்பதான் நமக்கு பெட்டல் கரெக்டா வரும். இதையும் ட்ரையாங்கிள் ஃபோல்ட் பண்ணி மறுபடியும் டபுள் ஃபோல்ட் பண்ணி இதை மூணாவதாக ஃபோல்ட் பண்ணும். பண்ணுறப்ப அந்த சின்ன பீஸ் எடுத்து உள்ளே வச்சுட்டு ரெண்டையும் சேர்த்து டைட்டாக பிடிக்கணும். அண்ட் க்ராஸாக அதோட அடியில் கட் பண்ணி எடுத்துக்கணும். ட்வீசருக்குள்ளே வச்சு ஃபஸ்ட்டுக்கு பண்ண மாதிரியே மறுபடியும் பர்ன் பண்ணும். ரெண்டும் பேஸ்ட் பண்ண மாதிரி இருக்கு. எண்டில் லைட்டாக கட் பண்ணிவிட்டு அதையும் பர்ன் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஃபினிஷிங் இருக்கும். இதே மாதிரி எல்லா பெட்டில்ஸையும் ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, பெட்டில்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஒரு ஊசியில் நூலை கோர்த்துட்டு அதோட பேக் சைடில் எல்லா பெட்டில்ஸையும் கோர்த்துக்கலாம். ஒரு 3 தனியாக வச்சுருங்க. 10 மட்டும் கோர்த்துக்கலாம். 10 பெட்டில்ஸை மட்டும். அதோட ரெண்டு எண்டையும் டைட்டாக கட்டிக்கலாம். ஃப்ளவர் அரேஞ்ச் பண்ணிட்டு இந்த மாதிரி கேன்வஸ் இல்லாட்டி திக்கான கார்ட்போர்ட் பேப்பரில் ஒரு சின்ன ரவுண்ட் ஷேப் கட் பண்ணி எடுத்துட்டு அந்த மேலே இந்த ஃப்ளவரை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு சின்ன கேப் மட்டும் இருக்கட்டும். அந்த மூணு பெட்டில்ஸை நம்ம இன்சர்ட் பண்ணி கொஞ்சம் டிசைன் பண்ண போகிறோம். ஓகே, ஹேர் கிளிப் எடுத்துட்டு அதோட பேக் சைடில் நல்லா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் கீழே வர மாதிரி இந்த பூவை அது மேலே ஒட்டிடலாம். ஒட்டிட்டு அந்த மூணு பெட்டில்ஸில் ரெண்டு பெட்டில் எடுத்து ஒன்றா ஸ்டிக் பண்ணிவிட்டு அது அந்த லைட்டாக கேப் விட்டோம் இல்லையா, அதுக்குள்ளே வச்சுட்டு மேலே வர மாதிரி வைக்கணும். வச்சு செக்யூர் பண்ணிவிடுங்க. அதுக்கு மேலே இந்த சிங்கிள் பெட்டிலையும் வச்சிடலாம். அண்ட் அதே சேம் கலரில் ஒரு பேர்ல் எடுத்திருக்கேன். அதையும் சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான், அழகான ஹேர் கிளிப்ஸ் ரெடி. இனியும் இந்த மாதிரி ஹேண்ட்மேட் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்.